ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டிசம், அதாவது குழந்தைகள் சம்மந்தமான ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மருத்துவம் தொடர்பாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்ம சேனலை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து நிறையா வீடியோ வந்து போட்டிருக்கோம், கிட்டத்தட்ட 200 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அப்பாவோட சேனல் தெரியும், அறிவோம், அதுலேயும் நிறையா வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். முக்கியமாக குழந்தை வளர்ப்பு தொடர்பான சந்தேகங்கள் எதுனாலும் நம்ம சேனலை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க டாபிக் உள்ளே போகலாம். அதாவது ஆட்டிசம், இப்போ நிறையா குழந்தைகளுக்கு வந்து இந்த குறைபாடு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா க்யூரபிளா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வந்து க்யூரபிள் கிடையாது. ஆட்டிசம் அப்படின்னு கன்ஃபார்மாக ஆட்டிசம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா 100% ஆட்டிசம் வந்து க்யூர் பண்ண முடியாது. இயர்லியாகவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ரொம்ப சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ராப்பர் எக்ஸசைஸ் மூலமாகவும் ரிப்பீட்டட் பிரெயின் ஆக்டிவிட்டி, மூளைக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆக்டிவிட்டிஸ் அதை திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் 100% வந்து க்யூர் பண்ண முடியாது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா 20 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் வந்து ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கதாக வந்து ஒரு தகவல் வந்து இருக்குது. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் தான் வந்து இந்த குறைபாடு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஆட்டிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, மூளைக்கு வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் இல்லை, பிரெயின் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை, நம்ம சொல்லக்கூடியதை கரெக்டாக குழந்தைங்கனால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா தான் வந்து ஆட்டிசம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு குறைபாடே தவிர இது வந்து ஒரு நோய் இல்லை அப்படின்றது தான் ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து இது வெளியில் சொன்னால் நமக்கு வந்து குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அசிங்கமாக இருக்கும், மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணுறது அப்படின்றத வச்சுட்டு நிறைய பேர் வந்து வெளியில் சொல்கிறதுக்கே வந்து தயங்குறாங்க. அந்த மாதிரி கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராப்பராக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் குழந்தைங்களுக்கு. நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்காமல் இருக்க குழந்தைங்கள விட நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்து தெரியும். இப்போ சில பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே இப்போ இருக்க ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை வளர்ச்சி, அதாவது குழந்தை குப்புற விழுகிறதா இருக்கும், தவக்கதாகட்டும், நடக்கிறதாகட்டும், பேசுகிறதாகட்டும், கொஞ்சம் டிலேவாக தான் வந்து நடக்கிறாங்க. எந்த குழந்தையும் கரெக்டாக தவக்க வேண்டிய வயசில் தவக்கிறதில்ல, குப்புற விழ வேண்டிய வயசில் குப்புற விழுறதில்ல, நடக்கிறதும் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இருக்குது. முக்கியமாக பேசுகிறது அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா முன்னாடி இருந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய விளையாடுறதுக்கு குழந்தைங்களோ அப்படி சுச்சுவேஷனே கிடையாது. நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி லைஃப் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது கிடைக்கிறதே இல்லை. அதனால் எல்லா மைல் ஸ்டோன்ஸுமே வந்து தள்ளி தான் போகுது. சில பேரண்ட்ஸ் வந்து அதை தவறாக புரிஞ்சிக்கிட்டு அது உடனே ஆட்டிசம்னு சொல்லிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக ஆட்டிசம்மை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்க வந்து உங்கள் கண்ணை பார்த்து பேசலை, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது குழந்தைங்க வந்து உங்கள் கண்ணையே வந்து பார்க்கலை அப்படின்னா, ஐ காண்டாக்ட் இல்லை அப்படின்னா, அது ஒரு ஆட்டிசமோட ஒரு குறைபாடு. நீங்கள் ரொம்ப நாள் பேர் சொல்லியே கூப்பிட்டுருக்கீங்க, ஆனால் நீங்கள் அந்த பேர் சொல்லி கூப்பிடும்போதும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இப்போலாம் நீங்கள் சின்ன குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பேர் சொல்லி ரிப்பீட்டடாக கூப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த பேர் சொல்லும்போது தானாகவே திரும்பி பார்ப்பாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைங்கள் அந்த மாதிரி திரும்பி பார்க்கலை அப்படின்னா அது ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடாமல் எப்போவுமே தனியாக ஒதுங்கியே இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நமக்கே, போய் மற்றவங்களோட கோஆர்டினேட் பண்ணாமல் அப்படியே இருந்தாங்க அப்படின்னாலும் அதுவும் ஒரு அறிகுறி தான் ஆட்டிசமை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சொன்ன ஒரு ரிப்பீட்டடான வேர்ட்ஸையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு சில குழந்தைகள். ஒரு சில வேர்ட்ஸை வந்து திரும்ப ரிப்பீட்டடாக சொன்னாலும் அது வந்து ஒரு இதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுறது, அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் அழுகிறது, இந்த மாதிரி ரீசனே இல்லாமல் ஒரு சில பிகேவியர்ஸ் வந்து மாற்றி மாற்றி செய்யும் போதும் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு இது தான் வந்து இதெல்லாம். இப்போல்லாம் நிறையா பேரண்ட்ஸ் வேலைக்கு போகிறதுனால நம்ம குழந்தைங்க என்ன செய்கிறாங்க என்ன ஏதுன்னு எதுவுமே நம்ம வந்து நோட் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணால் தான் ஆட்டிசமை இயர்லியாகவே கண்டுபிடிச்சி நம்மளால் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். அதனால் குழந்தைங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் நோட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சிம்டம்ஸ்லாம் எதுவுமே இல்லை, என் குழந்தை பேர் கேட்டால் வந்து திரும்பி பார்க்குது, நல்லா சிரிக்குது, நம்ம சொல்கிறது புரிஞ்சுக்குது அப்படின்னா அது வந்து ஆட்டிசம் கிடையாது, சரிங்களா? அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து தேவையில்லை. நம்ம ஃபேஸை பார்த்தாலே சில குழந்தைங்க வந்து சிரிக்கும், அடிக்கடி சொல்லும்போது திரும்பி பார்க்கும், அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து தேவையில்லை.
நிறைய பேர் அதுக்கு ட்ரீட்மெண்ட் போய் செலவழித்து காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மேதைகள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், பில் கேட்ஸ், மைக்கேல் ஜாக்சன் இவங்கெல்லாம் கூட ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. அதனால் அது வந்து ஒரு நோய் இல்லை, அது வந்து ஒரு குறைபாடு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பெண் குழந்தைகளை மட்டும் முக்கியமாக தாக்கக்கூடியதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து முக்கியமாக பெண் குழந்தைகளை மட்டும்தான் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், குழந்தைங்களோட உட்காந்து பேசணும், குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க பேசுகிறத வந்து காது கொடுத்து கேட்கணும். குழந்தையாக இருந்தாலும் அவங்க கூட விளையாடுறது, சாயங்காலம் ஆனால் வெளியில் கொஞ்சம் நேரம் அப்படி கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணணும். வெறுமனே டிவியில் ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டு ரைம்ஸை போட்டு விட்டு நம்ம உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா குழந்தைங்கள் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டியை நம்ம நோட் பண்ணவே முடியாது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறையா மெடிக்கல் ரிலேட்டடான டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.